வேதங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாக்ககளோட பிரிந்து இருந்தாலும் புருஷ சூக்தந்தான் அதில் சிறப்பான பகுதி தர்மசாஸ்திரங்கள் பல பல இருந்தாலும் மனு பகவான் எழுதி வைத்த தர்மசாஸ்திரத்துக்கு தனிச்சிறப்பு புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் இருந்தாலும் விஷ்ணு புராணத்துக்கு தனி ஏற்றம் அதே போல மகாபாரதம் ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகங்களோடு இருந்தாலும் அதில் பகவத்கீதை பகுதிக்கு தனிச்சிறப்புண்டு அதனால தான் பாரதே பகவத்கீதா என்று சொல்லுகிறார்கள் கீதையில் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் கண்ணனை நோக்கி தன் கவலையை தெரிவித்து கொள்ளுகிற கட்டத்திலே இப்போது நாம் இருக்கிறோம் எதிரே நிற்கக்கூடியவர்களை கண்டான் தன் உறவினர்கள்தான் என்று உணர்ந்தான் மனத்தில் கருணை நிரம்பியது அதனாலே வருத்தப்பட்டு இவர்களை போய் கொல்ல வேண்டியிருக்கிறதே நமக்கு மிக நெருங்கியவர்களாயிற்றே என் கருணையே வடிவெடுத்தவனாய் கண்ணனிடத்திலே அழத் தொடங்கினான் கண்ணனே வேபதுஷ சரீரேமே என் உடல் நடுக்கம் காண்கிறது ரோமஹருஷ ஜாயத்தே மயிர்கூச்செறிந்து காணப்படுகிறேன் நிமித்தானிச்ச பசியாமி கெட்ட சகுனங்கள் கெட்ட நிமித்தங்கள் நிமித்தானிச்ச பசியாமி விபரீதானி கேசவ என்று நாம் முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தினுடைய முற்பகுதியை கடந்த சொற்பொழிவில் பார்த்தோம் அதையும் சேர்த்து அந்த ஸ்லோகத்தினுடைய பிற்பகுதி என்னங்கிறதை அனுபவிக்கலாம் நிமித்தானிச்ச பஸ்யாமி விபரீதானி கேசவ அதற்கு மேலே தெரிவித்தான் கேசவ கேசவனானு எம்பெருமான் தான் இங்கு விழிச்சொல் அதாவது கண்ணன் கேசவன் அழைக்கப்படுகிறான் கேசவன்னு சொன்னால் பிரசஸ்த கேசபாசம் படைத்தவன் கேசமென்னால் தலைக்குழல் தலைமயிரை குறிக்கும் கேசவ அழகிய தலைமயிர் படைத்தவன் கண்ணனுக்கே அழகு அவனுடைய கருத்து இருக்கிற நீண்டிருக்கிற சுருண்டிருக்கிற கற்ற கற்றையாகச் செறிந்திருக்கக்கூடிய தலைமுடி கற்றை அதைத்தான் சொல்லிங்க கேசவ அழைத்து நச்சஸ்ரேயோன்னு பசியாமி ஹத்வா ஸ்வஜனம் ஆகவே ஆகவே யுத்தத்திலே ஸ்வஜனம் நம் மக்களை என் மக்களை ஹத்வா கொன்று சிறையஹா நன்மையை ந பஷ்யாமி நான் பார்க்கிறேன் அல்லேன் நமக்கு மிக நெருங்கியவர்களை யுத்தத்திலே கொள்வதாலே எந்த நன்மையும் என் கண்ணுக்கு பரவில்லை கேசவனே என்று கண்ணனை பார்த்து கூப்பிடுகிறான் கேசவன்கிற நாமத்துக்குண்டான அர்த்தத்தை முதல்ல சொல்கிறேன் அது எவ்வளவு உயர்ந்தது அது சொல்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லி மேற்கொண்ட அர்ஜுனன் என்னத்துக்காக அப்படி கூப்பிட்டான்ங்கிறதையும் பார்ப்போம் கேசவ நம்மாழ்வார் ஒரு பாசலத்திலே தெரிவிக்கிறார் கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் திருவனந்தபுரம் அதாவது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி சயனித்து சேவை சாதிக்கிற திருவனந்தபுரம் பெருமாளை சேவிக்கப் போகும்போதே மூன்று வாசல்படி கதவுகளோடு இருக்கிறார் அவருடைய தலையை திருமுகத்தை சேவிப்பது ஒரு வாசல் வழியே அவருடைய கமலத்தை கொப்பூழிலே பிரம்மா இருக்கிற தாமரை அதை சேவிப்பது நடு வாசப்படியிலே அவருடைய திருவடிகளை சேவிப்பது மூன்றாவது வாசப்படியாலே இப்படி மூன்று வாசப்படிகளாலே தன்னையே காட்டிக்கொண்டு சயனித்திருக்கிறான் எம்பெருமான் அவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள் என்ன ஆழ்வார் நமக்கு இப்போ உபதேசிக்கிறார் கடும் இடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் நாம் பல வினைகளை சேர்த்து வைத்திருந்தாலும் பாபங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கேசவா என்று ஒரு தரவை உள்ளன்போடே பண்ணின தவறுகளுக்கெல்லாம் வருந்தி அழைத்தோம் அந்த நாமத்தை சொன்ன பிரபாவத்தாலே நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் இது இத்தனை பாபங்களும் நம்ம விட்டு விலகி போகும் ஒரு தடவ கேசவான்னு சொல்லுங்கோ அழ்வார் பாசரத்தை உற்று நோக்குங்கள் கேசவா என்ன இடராயவெல்லாம் கெடும் கடும் இடர்கள்ங்கிறது பாபங்கள் இடர் ஆயவெல்லாம் நம்முடைய பாப்பங்கள் அத்தனையும் தொலைந்து போகும் ஒரு தடவை கேசவான்னு சொன்னால் நமக்கு தோணும் எப்படி நான் நூறு பாபம் பண்ணி வச்சுருந்தா நூறு தடவை கேசவான்னு சொன்னா தானே நூறு பாபம் போகணும் எப்படி ஒரு தடவை கேசவான்னு சொன்னால் எல்லா பாப்பங்களும் போகுமா நாமத்துக்கு அத்தனை ஏற்றமான நமக்கு தோணும் ஆம் அத்தனை வைபவம் உண்டு ஓரோரு திருநாமமுமே நம் பாப்பங்கள் அத்தனையும் போக்கிவிடும் அதுவும் கேசநாமத்துக்கு ஏற்றம் இப்படி சொல்கிறேனே ஒரு உவமையோடு சொல்கிறேன் சுலபமாக புரிஞ்சு விடலாம் ஒரு மலை குகையில் ஒரு நூறு வருஷமாக யாரும் விளக்கேற்றவில்லை இருட்டு மண்டி கிடக்கிறது அப்போ ஒருத்தர் அகல் விளக்கு எடுத்துன்னு போய் உள்ளே ஏற்றி வச்சார் விளக்கெரிய ஆரம்பிச்சது இருட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும் எப்போ விளக்கெறிந்ததோ உடனே இருட்டு ஓடி போயிடணும் மூலியம் அந்த மலையிலிருந்து இருட்டு சொல்லித்தான் நான் நூறு வருஷமாக இங்கே இருட்டாக இருக்கேன் நீ திடீர்னு இப்போ வந்து விளக்கேற்றினத்துக்காக நான் வெளியில் போவேணும் நீ ஒரு நூறு வருஷம் விளக்கேற்றி வை அப்போ இருட்டு நான் விலகிறேன்னு சொல்லாது ஒரு நிமிஷம் விளக்கேற்றி வைத்தால் கூட எத்தனை ஆண்டுகள் சேர்ந்திருந்த இருட்டும் உடனே விலகி போகும் அதே போல நான் எத்தனை பாபங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கேசவா என்ன ஒரு தடவை சொன்னால் போகும் இதுக்கு நாம் ஒரு தப்பாக அர்த்தம் பண்ணிக்கப்படாது அப்போ பண்ணுற பாபத்தெல்லாம் பண்ணிவிட்டோ கேசவான்னு ஒரு தடவை சொன்னால் பாபம் போடும் சொல்லி முடிச்சிட்டு நாளில் மறுபடியும் தப்பு பண்ணிக்கலாம்னா இது பைத்திகார்த்தனும் இப்படி கூட யார்னு சொல்லுவார்களோ வெறும நாமத்தை சொல்லிட்டதுனால கிடைக்காது அந்த நாமத்தை சொல்லும்போது போது உள்ளன் பெருமானிடத்தில் மன்னிப்பு வேண்டி தவறு பண்ணினது உண்மை ஆனால் இனிமே பண்ண மாட்டேன் நீ என்ன ரட்சித்து கொடு என்கிற எண்ணத்தோடே தானே வேண்டி நிற்கிறோம் இதே விஷயத்தை விஷ்ணு புராணத்திலே பராசர மகர்ஷி சொன்னார் இன்னும் பல புராணங்கள்ல இருக்கிற கதை இங்கேருந்து ஒரு ஜீவாத்மா பல பாவங்களை புரிந்தவன் திருமங்கி ஒரு பாசுரத்தில் சொல்கிறார் நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் நானே பல நரகத்தில் போகிற அளவுக்கு ஒத்தனே பாவம் பண்ணுட்டேன் இன்னென்ன பாபத்துக்கு இன்னென்ன நரகம்னு புராணத்தில் எழுதி வைத்துள்ளார்கள் உங்களுக்கும் தெரிஞ்சது தானே பாபம் பண்ணால் இன்னென்ன நரகம் அந்த பாபம் எல்லாத்தையும் ஒத்தரே பண்ணுட்டார் மொத்த நரகத்துக்கு போகிறதுக்கு நான் தான் பாள் அத்தனை தூரம் தன்னுடைய கஷ்டத்தை திருமங்கி கொண்டு அழுகிறார் நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் இத்தனை பாபங்கள் பண்ணியிருந்தாலும் நோற்றேன் பல்பிறவி பல பிறவிகளாக பிறந்து கொண்டு வருகிறேன் ஏதோ சமயம் பாபத்தின் பலனாக நரக்கத்துக்கு போய்ட்டோம் நரகப்பட்டினத்தில் வாசலில் போய் நிற்கிறோம் பெரிய கொம்புகளோட கோரைப்பற்கோளோடே சூலத்தை கையில் பிடிச்சிருந்து பாசக்கையத்தை கையில் பிடித்து கொண்டு யமதர்மராஜன் கிட்டக வரார் நமக்கு கணவலை அமனப் பார்த்தாலே பயம் இப்போ நெஜத்திலே யமன் முன்னாடி வந்தால் எத்தனை தூரம் நாம் படுவோம் யமன் கிட்டக்க வந்தார் பக்கத்தில் வந்து என் தோளில் கை போட்டுண்டார் யமன் தோளில் கை போண்டா எப்படி இருக்கும் உடம்பு நடுங்கிறதோடு கொலை நடுங்கும் ஆனால் அந்த யமன் என்னை ஒன்றுமே பண்ணலை ஒரே ஒரு கேள்வி கேட்டார் நீ கீழ்லோக்கத்தில் இருக்கிறச்சே ரெண்டு மலர்களை எடுத்து கேசவன் பெருமானுடைய திருவடிகளில் சேர்த்து கேசவா என்று ஒரு தடவை வாயாரச் சொன்னது கிடையாதா அந்த பக்தி உன்னிடத்தில் இல்லையா என்று என்னை பார்த்து கேட்டார் கிம்வயா நார்ச்சிதோ தேவஹா கேசவ கிளேச நாசனா நம்முடைய கிளேசங்கள் நம்முடைய கவலைகள் துக்கங்கள் பாபங்கள் வியாதிகள் இது இத்தனையும் போக்க வல்லமை படைத்தவன் கேசவன் கிளேசம்னு சொன்னால் துக்கங்கள் நம்முடைய துயரங்கள் கிளேசத்தை நாசம் பண்ணுகிறான் அதனால கேசவன் என்று பெருமாளுக்கு திருநாமம் கீழிருக்கும் போது ஒரு தடவை கேசவான்னு சொல்லியிருந்தால் இந்த பட்டணத்துக்கு நீ வந்திருக்க வேண்டாம் நரக்கானுபவம் உனக்கு தேவையில்லை என்னையும் கஷ்டப்படுத்தி நீயும் கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் யம தர்மராஜனுக்கு நாம் நரக்கத்துக்கு போகணுங்கிறதுல ஆசையே கிடையாது நாம் என்னமோ தர்மராஜன்னா ரொம்ப கெட்டவர் நம்ம எல்லாத்தையும் நரக்கத்துக்கு அனுப்பிச்சுருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கோம் அவர் என்ன பண்ணுவார் பண்ணதுன்னா என் வினைப்பையனை நான் தான் அனுபவிக்க வேண்டுமே தவிர அதை பார்த்துக்கிறதுக்கும் ஒருத்தரை நிறுத்தி வச்சிருக்கார் ஒரு ஜெயிலர் இருக்கார் அவர் தான் ஜெயிலில் எல்லாரும் ஒழுங்காக இருக்காளான்னு பார்த்துப்பார் அதுக்கு ஜெயிலர் கட்டவர கட்டவரான்னா அவர் தீயவரா அவர் எத்தனையோ நல்லவர் ஓ யாருமே இங்க வந்த வராது இருந்து நன்னா இருக்குமே என்றுதானே அவர் நினைப்பர் யமனும் அதே போல நினைக்கிறான் தேவனான கேசவனை ஒரு தடவை நீ கீழே வணங்கியிருந்தால் இங்கே வந்து துன்புற வேண்டிய தேவையே இருக்காதே என்ன நாமத்தை சொல்வதன் பெருமையை அவனும் தெரிவிக்கிறான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாதித்தார் பச்சமா மலபோல்மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் ஈச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவபிரணும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே அரங்கமானகரத்திலே துயில் கொண்டு சேவை சாதிக்கிற பெருமானே அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்ன உன் திருநாமத்தை சொல்லுண்டே நான் இந்த ஊர்லேயே இருந்து விடுறேன் இதை விட்டுட்டு நீ சீவைக்குன் டங்குற பரமபதமே கொடுப்பதாக இருந்தாலும் வேண்டாம் எனக்கு உன் நாமத்தை சொல்கிறது அத்தனை தூரம் இனிக்கிறதே எனக்கு அந்த பயனே போதும் அந்த இன்பமே போதும் என்ன தொண்டரடிப்பொடிகள் தெரிவிக்கிறார் இதெல்லாம் கேசவ நாமத்துக்கு உண்டான ஏற்றம் அவன் அழகன்னு சொல்லணும்னாலும் பிரசஸ்த கேசபாசம் படைத்தவன் அழகான குழல் கூந்தல் படைத்தவன் இல்லை நம் எல்லாம் போக்குகிறான் அதனால கேசவன் சொல்லலாம் கேசவா என்ன இடராயவெல்லாம் கடும் விஷ்ணு சஹசிரநாமம் ஆயிரம் திருநாமங்களோடே கூடினது நீங்கள் எல்லாரும் அடிக்கடி சொல்லியிருப்பீர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா பவத் பிரபு என்று தொடங்கி இதே பீஷ்மாச்சாரியர் பத்தாவது நாள் யுத்தம் முடிந்தவுடனே தர்மபுத்திரன் முதலானவர்களுக்கு உபதேசிக்கிறார் மிக உயர்ந்த நூல் விட்டு அத்தியாயன் நாம் எல்லாருமே சொல்ல வேண்டிய ஒன்று அந்த சஹசிரநாமம் ஆயிரம் திருநாமங்களுக்கும் அர்த்தம் தெரியணும் நாம் சொல்லுவோம் அது ஏதோ வடமொழியில் இருக்குது பேர் பேராக இருக்குது எந்தெந்த பேருக்கு என்னென்ன அர்த்தம்னு எங்களுக்கு எப்படி தெரியும் பொருள் தெரியாது அப்படின்னா சொல்லலாமான்னா தாராளமாக சொல்லலாம் பொருள் தெரியணுங்கிற தேவையே கிடையாது கேசவா அப்படின்னு உயர்ந்த குரல் தான் நான் சொல்கிறேன் அதுக்கு என்ன அதுக்கு இருக்கிற அர்த்தம்லாம் நமக்கு தெரியணுமா தேவையே இல்லையே அர்த்தமே தெரியாட்டா எப்படி பலம் கிடைக்கும் என்ன நமக்கு சந்தேகம் வரும் இப்படி யோசிச்சு பாருங்களேன் நெருப்பு எரிஞ்சுருந்துது என் சின்ன குழந்தைய நெருப்புக்கு பக்கத்தில் போய் கை வச்சுட்டான் கை வச்சுட்டா சுட்டு போச்சு கையில் கொப்பளம் வந்துருத்தும் உடனே நான் நெருப்புக்கிட்ட சண்டைக்கு போனேன் நெருப்பே என்னம்மா நீ என் சின்ன குழந்தைய நீ எரிக்கலாம் அதுக்கு நீ சுடுவாய்னு தெரியாது தெரியாதனால்தான் தொட்டுது அது நெருப்பு சுடும்னு தெரிஞ்சு தொட்டிருந்தா நீ சுடுறது நியாயம் அதுக்கு தான் நெருப்பு சுடும்னு தெரியாதே நீ ஏன் சொட்டாய் சண்டை போட்டே ஏன் நெருப்பு போடக்கூட நெருப்பு கடவுள் எனக்கு பதில் சொன்னார் நீ எங்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை அந்த தொடரவனுக்கு நெருப்பு சுடும்னு தெரியுமா நெருப்பு சுடாதுன்னு தெரியுமா இதெல்லாத்தையும் பார்த்து நான் சொல்கிறதில்ல என்னை யாரானு தொட்டால் நான் உடனே சுட்டுடுவேன் இதான நெருப்போட இயற்கை அதே போலத்தான் பகவானுடைய நாமங்கள் அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறமா அர்த்தம் தெரியாமலே சொல்கிறோமா பொருள் விளங்கி சொல்கிறோமா பொருள் விளங்காமல் சொல்கிறோமா இது ஒன்னையும் நாமங்கள் பார்க்காது பகவானுடைய பெயரை சொன்னோமா சொன்னால் உடனே கை மேலே பலத்தை கொடுத்துரும் இதுதான் திருநாமங்களுக்குண்டான ஏற்றம் மற்றொரு பொருளும் உண்டு கேசவான்னு சொன்னால் கேசின்னு ஒரு அசுரன் அவன் குதிர முகத்தோடே கூட கண்ணன் வாழ்ந்திருந்த கோகுலத்துக்கு வந்து கண்ணனை கொலை செய்வதற்காக முயற்சித்தான் அந்த கேசி ஹந்தா கேசிங்கிற அசுரனை கொன்னுட்டபடியாலே கண்ணனுக்கு கேசவன்னு திருநாமம் மற்றொன்னு உண்டு கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் நாம் ஆவான் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத்து கேசவநாமவான் இது பரமசிவனார் உபதேசிக்கிறார் க என்றால் பிரம்மாவை குறிக்கும் ஈஷ என்றால் சிவனை குறிக்கும் க ஈஷ இந்த இருவரையும் நியமிக்கிறான் இருவருக்கும் நாராயணன் நடுவிலே விஷ்ணுவாக பிறந்து அவர்களையும் தங்கள் தங்கள் தொழிலைச் செய்விக்கிறான் ரெண்டு பேருக்கு நியந்தா அதனால் க ஈஷ வ கேசவ என்னந்த சொல் கூடும் இப்படி பல பொருள் உண்டு கேசவ என்று இப்போது அர்ஜுனன் கூப்பிடுகிறான் நிமித்தானிச்ச பசியாமி விபரீதானி கேசவ கேசவனே என்னென்னமோ அபசகுனங்கள்லாம் தோற்றதே கிளேசங்கள் பாபங்களை போக்குறவனாச்சினி என்னுடைய அபசகுணங்களையும் போக்கி துஷ்டமான சகுனங்களை போக்கி என்னை நல்வழிப்படுத்துவாய் நச்சஸ்ரேயோன்னு பசியாமி நான் ஒரு நன்மையை பார்க்கவில்லை ஹத்வா ஸ்வஜனமாகவே நம்முடைய மக்களையே கொல்வதனாலே எந்த நன்மையும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை ஆக நான் யாரையும் கொல்ல மாட்டேன் என்னை இப்போது ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான் அர்ஜுனன் ஹத்வா கொலை செய்வதால் யாரையுமே கொலை செய்யக்கூடாது அதனால தான் நம்ம சாப்பிட்றதுல கூட மாமிச உணவை தவிர்த்து விட்டு நல்ல காய்கறி உணவாக உட்கொண்டால் நலம் என்ன உலகம் முழுக்க இப்போ பிரச்சாரம் பண்ணுகிறார்களோ இல்லையோ காரணம் ஏது யாரும் உயிர் கொலை செய்யக்கூடாது எந்த ஜீவராசிக்கும் கட்டம் கொடுக்கக்கூடாது யாரையுமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டால் அப்புறம் நம்ம உறவுக்காரர்கள் கொள்கிறதை பத்தி கேட்கணுமான்னு நம்ம நாமே கொன்று கொள்ளவும் கூடாது தற்கொலைக்கு யாரும் முயற்சிக்க கூடாது அது ரொம்ப பலவீனமான மனதுக்கு சாட்சி பேர்பட்ட உடம்ப பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறச்சே அதை உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர நாம தற்கொலைக்கு முயற்சிக்க கூடாது இன்னொரு உயிர் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அதனால கண்ணனே கொலை செய்யேன் மனசு சொல்லவில்லை என்று சொல்லி வருத்தத்திலே தோய்ந்திருக்கிறான் அர்ஜுனன் மேலும் என்ன சொன்னாம் ஆங்கரத்தை பார்ப்போம்